ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையான சின்னக்கா சமையலில் பார்த்திங்கனாக்கா சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு அருமையான காரசாரமான ஒரு சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அடிப்பகுதியையும் குனைப்பகுதியையும் நீக்கிட்டு அந்த மேலே இருக்கிற தோல் பகுதியை எல்லாமே நீக்கிட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிட்டேங்க நல்லா வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயில் வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கட்டும் வதக்க வேணாம் வதக்கிடுவோம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு பத்து பல் பூண்டு பத்து பல் பூண்டை எடுத்து நல்லா தோலை எல்லாம் நீக்கிட்டு எடுத்து போட்டிருக்கேன் தோலை உரிச்சு நீக்கின பூண்டு போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கில்லை வெங்காயத்தின வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக அந்த வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் வேண்டி கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி எடுத்து போட்டுருக்கேன் அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கில்லை கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே புளி புளி கொஞ்சம் எடுத்துகிட்டு அது மேலே இருக்க எல்லாம் நீக்கிட்டு நல்லா அலம்பி எடுத்துகிட்டு போட்டுங்க ஒரு சின்ன கோழி உருண்டை சைஸுக்கு தான் புளி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் புளியோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இப்போ இதுக்கு உரப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் பயன்படுத்தலை அதுக்கு பதில் வந்து வெறும் தனி மிளகாத்தூள்னு சொல்லுவோம்ல தனி மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இதை பயன்படுத்தின்னு இருக்கேன் வெறும் மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூளோட வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடுவோம் மிளகாத்தூளோட வாசம் கொஞ்சம் நேரத்தில் போயிடும் நம்ம கொஞ்சம் சேர்த்தாப்பில் வதக்கலான்னு வதக்கணும்னாக்கா மற்ற மிளகாத்தூளும் வந்து ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிடும் அதனால் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும்போதே பச்சை வாசம் போனதுமே சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் கொத்தமல்லி இலைகள் வந்து நம்ம வெங்காயத்தோட அந்த சூட்லேயே அந்த இலைகள் வந்து வதங்கிவிடும் ஸோ வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டை போட்டுருங்க இந்த சட்னிக்கு தேவையான வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அதையும் வணக்கி எடுத்துடலாங்க ஏன்னா சட்னிக்கு நம்ம போடுறத விட இப்படி நம்ம போட்டு உதக்கும் போது நமக்கு நல்ல உரப்பு அந்த டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் நல்லா வதக்கியாச்சு இந்த வணக்கின இந்த ப வெங்காயத்தை பார்த்தா அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருக்கும் ஆற இந்த பகுதி அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப முழு முழுன்னு அடிக்காமல் வெங்காயமாக இருக்கட்டும் பூண்டாக இருக்கட்டும் முழு முழுன்னு வரும் அதனால் அந்த முழு முழுன்னு அடிக்காமல் கொஞ்சம் அதாவது ஒரு தொண்ணூறு சதவீதம் மட்டும் அடித்தா போதும் கொஞ்சம் குறை குறைப்பாக விட்டு நோய் பதத்துக்கு விட்டு நம்ம அடி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதும் அதுதான் வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் ரொம்ப முழு முழுன்னு அடிச்சிட்டோம்னாக்கா ஒரு மாதிரி நுர நுறையாக ததும்ப ஆரம்பிச்சிடும் நமக்கு அந்த மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ அதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சியை எடுத்துக்குவோம் மிக்சி ஜார் அலம்பி அதை பயன்படுத்திக்கலாம் இருந்தும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி பயன்படுத்திக்கலாம் ரொம்ப திக்காக இருந்தாலும் தோசையோ டிஃபன் இட்லி கீரைஸு அந்த மாதிரி எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாக்க கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தாக்க டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ அந்த பதத்துக்கு வச்சுக்குவோம் இப்போ அதுக்கு தனியாக வந்து தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் கடுகு உளுந்து பருப்பு கடலப்பருப்பு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சிட்டோம் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு பொரிச்சிக்கலாம் சட்னிக்கு வந்து ஜீரகம் தான் இப்போ கடலப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் வறுத்ததுக்கப்புறமா சும்மா கலருக்காக வேண்டி ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா உடைச்சி எடுத்து போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இப்போ காஞ்ச மிளகாய் கடலப்பருப்பு உளுந்த பருப்பு நல்லா வறுத்துட்டோம் காஞ்சாப்போ கூட பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க போதுமானது ரொம்ப சூடாக இருந்து ரொம்ப தீ அதிகம் வரைஞ்சினா கருகிடும் அதனால் பச்சை இப்போ இந்த கலவையை அப்படியே எடுத்து நம்ம சட்னியில் கொட்டிக்கலாங்க அவ்வளோதான் அருமையான ஒரு சின்ன வெங்காய சட்னி சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் அருமையான சைடிஷும் கூட கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்கும் சிம்பிளான வேலையும் கூட கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க பதிவுகள் உடனே உடனே சேரும் நிறை குறைகளை கருத்துக்களையும் கமெண்டில் வந்து பதிவிடுங்க அருமையான காரச்சட்னி பண்ணியிருக்கேன் சின்ன கஷ்டமில்லை